மணி சருக்கு என் நடிப்பு மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னால் இருக்க முடியும். அந்த அரிப்புன்னு சொல்கிறது என்னன்னு தெரில. அது சொல்கிறதுக்காக நான் சினிமாக்கே வந்தேன். பிகாஸ் நான் இன்னி வரைக்கும் என்ன மணிரத்ன ஹீரோன்னு எடுத்துக்கவே இல்லை. காஞ்சரிங் வரதுக்கு முன்னாடி ஏதோ வேறு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இல்லை ஒரு ஜாப்பனீஸ் படம் பார்த்துட்டு நம்ம ஊரில் ஏன்டா இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேங்கிறோம், எல்லாரும் லேடிஸ் பசங்க எல்லாரும் உட்காந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க, கண்டிப்பாக பயமுறுத்துவோம், கண்டிப்பாக நடுங்க நடுங்க தியேட்டர் விட்டு வெளிலாம்ப்போம் எல்லாரும். 38 வயசு ஆயிடுச்சு. நான் ஒரு டீ கடையில் போய் டீ கேட்பேன், ஒரு தம் அடிப்பேன், சும்மா எதுவாக இருந்தாலும் இதில் ஸ்டார் இல்லை, ஏதாவது ஒரு பெரிய ஹீரோ 4 நிமிஷம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கூப்பிடுங்க, அடுத்த படத்தில் காமெடி வச்சா ஏங்க காமெடிலாம் வைக்கிறீங்க, அவள் படம் மாதிரி சீரியஸாக எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சித்தார்த் நல்லா பேசுவான்னு சொல்லுவாங்க, பட் நிறைய பேர் சித்தார்த் லூஸ் மாதிரி பேசுவான்னு சொல்லுவாங்க. வணக்கம் சித்தார்த் அவர்களே. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ வெரி மச். ரீசெண்டாக உங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஆக்சுவலி படித்தேன், டெக்ஸ்ட் இன்டர்வியூ. எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு பதில் இருந்தது, ஒரு சென்டென்ஸ் இருந்தது. My most frightening experience is movie making. சொல்லியிருந்தீங்க, அது எதனால அப்படி? மூவி மேக்கிங் கிடையாது, மூவி மேக்கிங்கிறது என் வாழ்க்கையில் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். ஜென்ரலாக எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அவனை ஃபிலிம் செட்டில் போய் விட்டுட்டா போதும், அவனுக்கு ரொம்ப ஹில் பி அட் பீஸ் அப்படிம்பாங்க. நான் சொன்னது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தது இருக்கிறதுலே ஹாரரான விஷயம் என்னென்னா, இந்த ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு படத்துக்கு ரிலீஸ் கொடுக்கறது, அந்த முயற்சி தான். ஏன்னா அது வந்து டில் த லாஸ்ட் மினிட் அந்த படத்தை தியேட்டரில் பார்க்குற வரைக்கும் அது வந்து வயத்தில் நெருப்பை கட்டிக்கிட்டு ஒரு பயணம் அது. அது வந்து எவ்வளோ படம் ஆனாலும் ஒரு ப்ரொடியூசராக நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இன்னி தேதிக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறது, நாங்களாம் இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ ஒரு நல்ல படம் எடுத்தால் போதுங்கிற ஒரு எண்ணிக்கையில் வந்த ஆட்கள். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்ல படம்லாம் ஈஸியாக எடுத்துடலாங்க, அந்த படத்தை போய் சேர்க்கறது தான் கஷ்டமாக இருக்குங்கிற ஒரு ஃபீலிங். இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் மார்க்கெட் பிளேஸ் டு ரிலீஸ் ஃபிலிம்ஸ். அண்ட் ஃபில்ம் மேக்கிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கேம்பிள்லாம் தாண்டி, இட்ஸ் பிகம் ஸோ மச் ஆஃப் அ லேபர் ஆஃப் லவ். ரொம்ப எமோஷ்னலான ஒரு ப்ராசஸாக மாறிடுச்சு. டுடே ஐ கேன் சே, தைரியமாக ஐ கேன் சே, என்னோடய படம் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு கெட் ஒன் ஆஃப் த வைடஸ்ட் ரிலீஸ் இன் மை கரியர். படம் நல்லா வந்திருக்கு, டெஃபினட்டாக இதுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நான் இன்றைக்கி சொல்லலாம். பட் இன்னைக்கு முன்னாடி லாஸ்ட் 3 மந்த்ஸ் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டா இட் வில் பிகம் ஈஸியர் அதுக்கப்புறம்னு. ஐ டோன்ட் நோ இஃப் தட் அப்ளைஸ் டு ஃபில்ம்ஸ். எவ்வளோ வாட்டி இருந்தாலும் இந்த ஸ்ட்ரகிள் ஆஃப் அது ஐ திங்க் அட்லீஸ்ட் அஸ் ப்ரொடியூசர்ஸ் நம்ம எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறோங்கிற காரணங்கள் அதை டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அவள் பற்றி பேசணும்னா, ஐ ஹவ் நாட் பீன் திஸ் கான்ஃபிடென்ட் அபவுட் அ ஃபில்ம் இன் அ லாங் டைம் இன் மை கேரியர். அதுவும் ஆஸ் அ ப்ரொடியூசர், இந்த படத்தில் நான் நடிக்கலனா கூட பரவாயில்ல, இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணது ஐ ஃபீல் என்னோட வாழ்க்கையில் இட்ஸ் அ மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். பிகாஸ் எந்த எண்ணத்தோடு நாங்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோமோ அதே எண்ணத்தோடு தான் இந்த படத்தை முடிச்சிருக்கோம், அதே மாதிரி தான் படமும் வந்திருக்கு. நான் அன்றைக்கி த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு சீ இட். ஸோ டுடே ஐ எம் வெரி ஹாப்பி. சூப்பருங்க. சித்தார்த் ஒரு ட்ராக் வச்சு பார்த்தோன்னா, அவர் சூஸ் பண்ண எல்லா படங்களுமே ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கார். சூப்பரான விஷயம். ஆனால் எனக்கு எந்த நம்ம டவுட்டாக இருக்குது, காவிய தலைவன் ஒரு டைலாக் இருக்குங்க, கைத்தட்டில் என்னென்ன இருக்குது, நான் அங்கே போயிட்டேன்னு எனக்கே தெரிஞ்சால் போதும் அந்த லெவலுக்கு வந்துட்டாரோ சித்தார்த், அந்த மைண்ட் செட்க்கு வந்துட்டாரோ? அந்த டைலாகில் உங்களை பொறுத்த வரைக்கும் எது அதிகமாக இருக்கு, ஒரு தேடல் ஒரு பசி அதிகமாக இருக்கா இல்லை ஒரு திமிர் அதிகமாக இருக்கா? திமிர் கிடையாது, நான் அது இல்லையா, எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு இமோஷனை வந்து ஒரு டைரக்டரோ ஒரு ஆக்டரோ கம்யூனிகேட் பண்ணுறப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணுற விதத்தில் நீங்கள் எப்படி வேணால் ஒரு மகா நடிகை நடிச்சிட்ருக்கேன், எல்லோரும் கை தட்டிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு கை தட்டலாம் எதுக்கு கை தட்டலாம்லாம், அவங்க வந்து அவன் நடிப்பை தானே பார்க்குறாங்க, அவன் உள்ளே இருக்கிறதையா பார்க்குறாங்க. நான் நடிச்சா இப்ப மட்டும் இல்ல, அது சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருந்திருக்கு. சோ அது வந்து புரிஞ்சுக்கிறவங்க தேடல்னு, புரியாதவங்க திமுறன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரிதான் என்னால இருக்க முடியும். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில எல்லாருமே அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே பார்ப்போம், அந்த டவுனுக்கு நான் மத்தவங்க விரல் காட்டி அந்த சூழ்நிலை வேணான்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நானா தான் பண்ணிக்கிட்டதுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. பட் அதையும் தாண்டி நான் கைத்தட்டலை வெறுக்கிறவன் கிடையாது, கைத்தட்டலை மதிக்காமல் இருக்கிறவன் கிடையாது. ஆனால் கைத்தட்டல் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட்னு கிடையாது, அதுதான் எல்லாம் கிடையாது. ஒரு சில வாட்டி கைத்தட்டலில் பாராட்டு இருக்குது, ஒரு சில வாட்டி கைத்தட்டாமல் போகிறதுலேயும் ஒரு பாராட்டு இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் கைத்தட்டணும்னு தோணாமல் இருந்திருக்கலாம், அது புரியாமல் இருந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பிகாஸ் ஒரு வாட்டி ஒரு கேமரா, இப்போ இந்த கேமரா கூட நம்ம ஒன்ஸ் இட் ரோல்ஸ் இட்ஸ் ஃபார் எவர், அதை நீங்கள் இரேஸ் பண்ணலாமே தவிர கமிட் ஆகிடுது, இட்ஸ் செல்லுலாய்டு இஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டண்ட்டாக இவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்லேருந்து டெஃபினட்டாக அந்த தேடல்னு ஒன்று இருந்திருக்கு.
பட் அந்த வித்தியாசமாக பண்ணுறதுக்கான காரணம் வந்து நான் சினிமாவுக்கு வந்ததே அந்த ஒரு அந்த அரிப்புன்னு சொல்கிறது என்னன்னு தெரியல. அது சொல்கிறதுக்காக தான் நான் சினிமாக்கே வந்தேன். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும். ஐ திங்க் இன்னும் அந்த அரிப்பு தான் சொல்லுவேன், அதை டெய்லி நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். உங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் ஏட்டாக்கி, எங்கேருந்து பிடிச்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏட்டாக்கிங்கிறது பெங்காலி பாஷை, எனக்கும் பெங்காலிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு பெங்காலி புரியாது கூட. ஆனால் ஏட்டாக்கினா பெங்காலியில் என்னது இது அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு பேர் ஏட்டாக்கி. என்னது இது என் கம்பெனி பேர், நான் என்னது இது என்டர்டெயின்மெண்ட் வச்சிருக்கலாம், நான் ஏட்டாக்கின்னு வச்சேன். அதுக்கான கதை நிறைய பேருக்கு தெரியும். சின்ன வயசில் எனக்கு முதல் முறையாக சம்பளம் கொடுக்கப்பட்டது வந்து 8 வயசு இருக்கிறப்ப கொடுத்தாங்க. ஒரு ஆட் விளம்பரத்துக்கு டப்பிங் பேச போயிருந்தேன். ஸோ 8 வயசு பையனை வந்து டப்பிங் ஸ்டுடியோ போய் ஹெட்ஃபோன்லாம் மாட்டி விட்டு அந்த டப்பிங் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ போட்டாங்க, கொசுவத்தி கமர்ஷியல். அதில் ஒரு குழந்தை வந்து அம்மா பார்த்து என்னது இது அப்படின்னு கேட்கும். அதுக்கு நான் தான் டப்பிங் வாய்ஸ் கொடுக்கணும். அது 8 பாஷையில் டப்பிங் வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ எல்லாம் அவங்க சொல்லிட்டு வந்தாங்க, தமிழில் என்னது இது, தெலுங்கில் ஏன்டிது, ஹிந்தியில் ஏ கியா ஹே, இங்கிலீஷில் வாட் இஸ் திஸ், பெங்காலியில் ஏட்டாக்கி. அதிலிருந்து அது என்ன சொன்னீங்க, ஏட்டாக்கி, இது என்னது பெங்காலி ஏட்டாக்கி, இது ஃபஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை வந்து ஏட்டாக்கி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து நாள் அந்த 8 பாஷையில் டப்பிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 250 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் புது கடிகாரம்லாம் வாங்கிட்டேன், முதல் சம்பளம் கை கடிகாரம். அப்போ அம்மா கிட்ட சொன்னேன், ஒரு நாள் பெரிய மனுஷனாக இருப்போம், நான் எனக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும் அப்படி, அந்த கம்பெனி என்னடா பேர் வைப்பேன் அப்படின்னு கேட்டாங்க. ஏட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வைப்பேன். ஏட்டாக்கி ஏட்டாக்கி நான் அன்றைக்கி 8 வயசில் சொன்னேன். ஸோ 2011 ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசராக மாதிரி காதல் சொதப்பது இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டப்போ அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதே பேரை வச்சேன், அதே வச்சேன். அண்ட் ஆல்சோ அது ஒரு கேள்வி, அண்ட் என்னோடய முதல் ப்ரொடக்ஷன் லோகோ கேள்விக்குறி தான். ஏன்னா நான் நிறைய கேள்வி கேட்பேன், நிறைய கோவம் வர அளவுக்கு கேள்வி கேட்பேன் சின்ன வயசுலேருந்து. அது ஒரு ஹேபிட். எப்போவாவது நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கும்போதோ, இல்லை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நம்ம பண்ணுறதா போய் சேருதா அப்படின்லாம் யோசிக்கும் போது கிறிஸ்டபர் நோலன்ட்டு உங்களுக்கு இன்வைட் வந்துச்சுல்ல, அது மைண்டில் வருமா, இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் மைண்டில் வருமா? அது எதுவுமே. இன்ஃபேக்ட் இதே போன வாரம் பாம்பேயில் வந்து யாரோ கேட்டாங்க, ரங்கே பசந்திங்கிற படம் நீங்கள் ஆமீர் கான் நடிச்சிங்க, அது இன்றைக்கும் உங்களை டெய்லி பாதிக்கும் இல்லைனா? இல்லை நான் அதை பற்றி யோசிச்சு ஒரு 6 மாதம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? இல்லைங்க, அது 12ஆம் கிளாஸில் நல்லா எழுதின ஒரு எக்ஸாம், அதுக்கு நல்ல பாஸ் மார்க் வாங்கினோம். அதுக்குன்னு 38வது வயசில் இந்த எக்ஸாமில் எழுதினே பாரு ஆன்சர் போட்டாம பாரு அவன் எனக்கு டிஸ்டிங்ஷன் நம்ம யோசிக்க மாட்டோம். நோலன் படத்துக்கு ஆடிஷன் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு ஆடிஷன், அவங்க வந்து சீன் பேப்பர் அனுப்புவாங்க, அது வந்து நம்ம அவங்க அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி அனுப்புவாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு திரும்ப அனுப்புகிற ஒரு ப்ராசஸ், அதை அவங்க பார்த்துட்டு அது ரியாக்ட் பண்ணுவாங்க. சில சமயம் ரியாக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அவர் எடுத்த முடிவு வேறு ஒரு கண்ட்ரிலிருந்து வேறு ஒரு இந்த ஆர்டிஸ்ட்டை அவர் செலக்ட் பண்ணார். அந்த கேரக்டரோட ஃபஸ்ட்டு இந்தியனாக இருந்த கேரக்டர் வந்து வேறு நாட்டு சேர்ந்த கேரக்டரை மாற்றினார். ஸோ அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது, அட்லீஸ்ட் அந்த மனுஷன் ஒரு வாட்டி மூஞ்சி பார்த்துருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஓகே. அப்போ அதோட அவ்வளோதான் அவ்வளோதான் அதோட தான் லாஸ்ட். ஸோ இப்போ நோலன் நீங்கள் சொன்னீங்க, மேபி இன்னைக்கு வீட்டுக்கு காரில் வீட்டுக்கு போகிறப்ப மேபி ஐ திங்க் அபவுட் சித்தார்த். கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன், நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். பிகாஸ் எது எந்த பக்கம் போனாலும் நீங்கள் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டிங்க. அந்த ஜெயிச்சிட்டிங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு, அது நல்ல வார்த்தையாக கெட்ட வார்த்தையாக நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம இந்த தேதிக்கு என் வயசில் நீங்கள் வந்து என்னோடய ஃபில்மோகிராஃபி பற்றி பேசுகிறப்போ ஒரு வசந்த பாலன் பேர் சொல்கிறீங்க, ஒரு மணி சார் பேர் சொல்கிறீங்க, ஆமீர் கான் பேர் சொல்லலாம், சங்கர் சார் பேர் சொல்லலாம், ஜிகர் தந்தாங்கிற படத்தை பற்றி பேசலாம், தெலுங்கில் பொம்மரிலுங்கிற படத்தை பற்றி பேசலாம். இதெல்லாம் 15 வருஷத்தில் பேசுகிற வார்த்தைகள். இது இவ்வளோ பண்ணதே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்றைக்குமே குறைன்னு இருந்ததில்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐ லைக் டு சீ தட் வாட் இஸ் ஹேப்னிங் வித் சினிமா. நாங்கள் வந்த டைமுக்கும், அது நாங்களும் 30 வருஷம் முன்னாடி வரல, இந்த லாஸ்ட் 15-16 இயர்ஸ் என்ன மாறி இருக்குதுன்னு சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து சினிமாங்கிறதுக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனே இல்லை எடுக்கிறதுக்கு, சினிமா எடுக்க நல்ல சினிமா எடுக்கிறதுக்கு. ஸோ அடுத்த 5 வருஷத்தில் ஒரு 15-16 வயசு பொண்ணும் ஒரு 15-16 வயசு பையனும் செல்ஃபோனில் ஒரு படத்தை எடுத்து ஆஸ்கரில் பெஸ்ட் ஃபிலிம் ஜெயிச்சா அது சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே வந்துருச்சு. உங்களோட ஃபோன்லேயே, உங்களோட கம்ப்யூட்டர்லேயே, உங்களோட பேசிக் கேமராலேயே ஒரு ஃபுல் படத்தை எடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வி ஆர் ட்ரைங் டு மேக் ஆர் ஓன் ஃபிலிம். ஸோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து உலகம் அமைச்சு கொடுத்த வாய்ப்பு பிடிக்கலையா, உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா உங்களை பண்ண வைக்கிறது பிடிக்கலையா, உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது பிடிக்கலையா, நீங்களாம் உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுங்களேன். நோபடி இஸ் ஸ்டாப்பிங் யூ. இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல ஃபோன் மட்டும் உங்ககிட்ட இருந்தால் ஒரு கதை சொல்கிறதுக்கும் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு. அண்ட் இப்போ உங்களோட கெரியரை நீங்களே பெட்டராக ஷேப் பண்ணுன்றதுக்காக தான் அந்த ரைட்டர் அவதாரமா அவள் படத்தில் நீங்கள் கோ ரைட் பண்ணியிருக்கீங்க? இல்லை, இது சிம்பிளாக சொல்லணும்னா, இது நான் போன மாதம் பண்ண விஷயம் கிடையாது. நானும் விழுந்தும் அவள் படம் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி எழுத ஆரம்பித்தோம்.
பிகாஸ் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணுறப்போ ஐ திங்க் காஞ்சரிங் வரதுக்கு முன்னாடி இது காஞ்சரிங் வரதுக்கு முன்னாடி ஏதோ வேறு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இல்லை ஒரு ஜாப்பனீஸ் படம் பார்த்துட்டு நம்ம ஊரில் ஏன்டா இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு நம்மையும் எடுத்தா என்ன அப்படின்னு ஒரு இது பிகாஸ் மிலிந்த் ஃபஸ்ட்லேருந்து ஹாரர் ஃபேன் ஸோ நாங்கள் ஏன் காஞ்சரிங் காஞ்சரிங் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா அந்த டைமில் தியேட்டரில் வந்து ஆடியன்ஸோடு பார்த்து மிரண்ட ஒரு விஷயம் என்ன போஸ்டர் கூட ஒட்டல எல்லாருக்கும் இந்த தியேட்டரில் படம் ஓடுறது எப்படி தெரியும் ஹவுஸ்ஃபுல்லாக போகுது எல்லாரும் லேடிஸு பசங்க எல்லாரும் உட்காந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க வெளியில் வரும்போது எல்லாரும் பா அள்ளு விட்டுருச்சு இல்லை அள்ளு விட்டுருச்சு அவ்வளோ டென்ஷனில் செத்துட்டேன்டாங்கிற மாதிரி பேச இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி படம் நம்ம ஊர்லாம் எடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் ஐயோ எடுத்தாலும் ஓடாது அப்படின்னு ஒருத்தர் கருத்து சொல்ல இதெல்லாம் நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம் ஸோ ஹாரர் படம் பண்ணணும்னு முடிவெடுக்கிறதுக்கான காரணங்கள் இது எல்லாமே வந்துச்சு ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் ஹாரர் பிடிக்கும் ஏன் நம்மளால் எடுக்க முடியாதான்னு ஒரு கேள்வி வந்துச்சு அது எப்படின்னா சில பேர் சின்ன வயசுல ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சில பேர் ஜிம்முக்கு போவாங்க இப்போ நான் என்றைக்கு ஜிம்முக்கு போனாலும் எனக்கு எதுவுமே தூக்க முடியாது ஆனால் அதுவே என்னை சினிமா செட்டில் விட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் கேமரா இந்த கேமரா ஆப்ரேட் பண்ண சொன்னீங்கன்னா இப்போ ஜீவா இருக்காப்புல நான் ஜீவா உட்காந்து வச்சு நான் ஃபுல்லாகவே அந்த கேமரா நான் ஆப்ரேட் பண்ணுவேன் இது மட்டும் இல்லை எங்களுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாமே நாங்களாக கற்றுக்கிட்ட விஷயம் வேணும் எங்களுக்கு கற்றுக்கணும் கற்றுக்கணும் ஒரு ஒரு ஜானரை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரொம்ப ஸ்டெடியாக எடுத்த ஒரு படமாக உங்களுக்கு அவள் அமையும் இதில் எங்கேயுமே வந்து நாங்கள் பயமுறுத்த போகிறோம்னு சொல்லிட்டு பயமுறுத்தாமல் விடுறதா இல்லை கண்டிப்பாக பயமுறுத்துவோம் கண்டிப்பாக நடுங்க நடுங்க தியேட்டர் விட்டு வெளில அனுப்புவோம் எல்லாரையும் 2002 நீங்கள் ஒரு படத்தில் பஸ்ஸில் மாதவன் பக்கத்தில் வருமா அனுப்பிங்க 2004 மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு கால் வரும் அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஏன்னா அகெயின் இப்போ நோலன் என்ன பற்றி பேசுகிறோம் அது வேறு கம்ப்ளீட்டாக வேறு நம்ம குருநாதனே நம்மளை கூப்பிட்றாருன்ற போது இல்லை உண்மையிலே சொல்லுனா எனக்கு தெரிஞ்சு மணி சருக்கு என் நடிப்பு மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது அது எனக்கு ஐ திங்க் 100% நான் கன்ஃபார்மாகவே சொல்லலாம் அது கணத்தில் முத்தமிட்டால் டைமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்போ க்ரௌட் ஃபீலிங்கில் டக்குன்னு ஒரு அரை நிறுத்தி வச்சுருப்போம் அவங்க தப்பாக ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஃப்ரேம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும் ஆயுத எழுத்து படத்தில் என் பக்கத்தில் கார்த்தி உட்காந்துருக்கத்தில் ஒரு சீனில் அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு க்ரௌட் ஃபீலிங் தான் ஆனால் ஆயுத எழுத்துக்கு கூப்பிட்றப்போ ஐ திங்க் ஆல்ரெடி அந்த படத்துக்கான ஸ்க்ரீன் டெஸ்ட்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம் யாரெல்லாம் வராங்கங்கிற விஷயம் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் முன்னாடியே ஸோ என்னை கூப்பிட்றப்போ சும்மா டைலாக் எடுத்து கொடுக்குறது கூப்பிட்றாருன்னு நினச்சேன்னா ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த படத்தில் ஆஃபர் பண்ணுறப்போ எனக்கு தோணுச்சு மணி சார் நம்மளை ஒரு ஆக்டராக பார்க்குறாருன்னு பட் அந்த படத்துலையும் மோஸ்ட்டாக என்ன அசிஸ்டன்ட் ஆக்டர் மாதிரி தான் பார்த்தாரு ஸோ இட்ஸ் ஓகே அண்ட் அந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மின்னல் மாதிரி போயிடுச்சு எனக்கு இட் வாஸ் அ வெரி ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் மூணு பேர் இருக்கிற படம் எல்லாமே ரொம்ப அவரோட பிளானிங் ப்ளஸ் ஹிந்திலையும் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ எல்லாமே ரொம்ப சுருக்கப்பட்ட டைம் பீரியடில் டக டக டக்கடக்கன்னு பார்க்கறதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி இருந்தது ஆயுத எழுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் நான் இன்னி வரைக்கும் என்னை மணிரத்ன ஹீரோனு ஏற்றுக்கவே இல்லை என்னை மணிரத்ன அசன் டேரக்டர் அவர் ஏற்றுக்க மாட்டார் என்னை மணிரத்ன ஹீரோவாக நான் ஏற்றுக்க மாட்டேன் ஸோ இட்ஸ் ஓகே ரெண்டு பேருக்கும் அது ஒன்று நடக்கும் ஜில்ஜங் ஜக் பார்க்கும்போது நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணி ரொம்ப பிளான் பண்ணி ஸ்கெச்சாக ரொம்ப பிளான்டாக பண்ணியிருந்தீங்க தெரிஞ்சுதுங்க அந்த படத்தோட டேரக்டர் வந்து வாட்ஸ்அப்பில் தான் அவங்களுக்கு அந்த கதையை ஒரு பைலட் ஃபிலிமாக எடுத்து அமைச்சதாகவும் அப்புறமா ரொம்ப நாள் கழித்து ப்ரொடியூசர் இல்லைன்னு நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்ததாகவும் கேள்விப்பட்டோம் சூப்பரான விஷயம் நம்ம பண்ணுற ஒவ்வொரு முயற்சியிலையுமே ஏதோ ஒரு இடத்துல ஒன்று நம்ம அஹெட் ஆஃப் டைம்னு சொல்லிடுறாங்க இல்லைன்னா ஒரு எமோஷனை பில்ட் ஆகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொருத்தனோட பிஸ்னஸ் பற்றி தெரியாமல் பேசுகிறது முட்டாள்தனம் ஸோ ஜில்ஜங் ஜக்குங்கிற படத்தை எந்த அளவுக்கு நான் வெற்றின்னு நம்புறேனோ இன்னொருத்தன் நம்ப தேவையில்லை ஏன்னா ஜில்ஜங் ஜாக் வெற்றி படமாக அமையலைன்னா நான் இன்னைக்கு அவள் படம் இந்த பட்ஜெட்டில் எடுக்க முடியாது எங்கேருந்து வந்தது காசு எங்கேருந்து வந்தது தைரியம் ஸோ எங்களோட பட்ஜெட்டிங் மேலே எங்களுக்கு நிறையாவே நம்பிக்கை இருக்குது ஸோ ஜில்ஜங் ஜாக் படத்தில் நீங்கள் இன்றைக்கி வந்து பெரிய ஹிட்டு பெரிய ஹிட்டுன்னு எல்லாம் பெரிய போட்டி படங்கள் பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பல படங்களோட அதிக லாபம் நான் ஜில்ஜங் ஜாக்கில் பார்த்தேன் ஓ என் படத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி மற்றவங்க வந்துட்டு அது வந்து நாங்கள் நினச்ச அளவுக்கு போகல உன்னை யார் நினைக்க சொன்னாங்க நான் தான் நினச்சி காசு போட்டு படத்தை எடுத்தேன் படம் எடுத்ததுக்கப்புறம் நான் காசு திரும்ப எடுத்துட்டேன்ல அதை வச்சு நான் இன்னொரு பெரிய படம் எடுக்கிறேன் அது என்னோட வியாபாரம் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜில்ஜங் ஜக் வாஸ் அ கிளியர் வின் ஏன்னா அதே டைரக்டர் அதே க்ரூ எங்கள் கூட தான் இருக்காங்க அந்த படத்தோட கேமராமேன் தான் இந்த படத்தோட அவளோட படத்தோட கேமராமேன் யாரான இந்த படத்தை பார்த்துட்டு ரெண்டாவது படம் கேமராமேன் ஷூட் பண்ண படம் மாதிரி இருக்குன்னு சொல்லட்டுமே ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஸ்டார்ஸ் ஏன்னா ஒரு பெரிய கலைஞனுக்கும் ஒரு சின்ன கலைஞனுக்கும் டேலண்ட் வித்தியாசம் கிடையாது வாய்ப்பும் உழைப்பும் தான் வித்தியாசம் ஸோ அவள் படத்தை பார்த்துட்டு ஓ சித்தார்த் வந்து சின்ன டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறாருன்னு அவனும் சொல்ல முடியாது மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸோட வேலை பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க ரெண்டு படம் தான் பண்ணியிருக்காங்க நான் இன்னைக்கு கேட்டதே ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா ஜில்ஜங் ஜக் வந்து ஒரு கிளியர் வின் அப்படின்னு எங்க வாயில கேட்டது 100% வின்னுங்க சூப்பர் காதல் சொதப்பது எப்படி ஜில்ஜங் ஜக் அவள் அஸ் ப்ரொடியூசர்ஸ் வி ஆர் ஓன்லி க்ரோயிங் எனக்கு வந்து அந்த சூழ்நிலையில் நான் பிகாஸ் ஜில்ஜங் ஜக் அந்த மாதிரி தான் எடுக்கப்பட்ட படம்
அது வந்து இங்கிலீஷில் ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட் அப்படிம்பாங்க, அது கொரில்லா ஸ்டைலில் எடுக்கப்பட்ட படம், எங்கேயாவது இப்போ கேமரா தான் கிடைக்கும் உங்களுக்கு வருது இல்லை, இப்போ படத்தை எடுன்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்ட படம். அண்ட் இப்போவும் அந்த படம் நாங்கள் ஜாலியாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறப்போ, இன்ஃபேக்ட் அந்த படத்தை நான் வந்து யூஎஸ்லேருந்து யூரோப்லேருந்துலாம் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ நைஸ் என்ஜாயபிள் ஃபில். எப்படி நீங்கள் சல்லுபாய் போய் அப்ரோச் பண்ணீங்க? எனக்கு அதுவே ரொம்ப ஷாக்கிங். நான் எப்படி படம் எடுத்தேன்னா அப்படி தான் சல்மான் கானையும் அப்ரோச் பண்ணேன். நான் அவருக்காக வேறு ஏதோ ஒன்று பண்ண மீட் பண்ண போயிருந்தேன், முடிக்கிற நேரத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் கொடுப்பீங்களா, நான் என்ன வேணும்னு சொன்னார். சும்மா எனக்காக தமிழில் ஒன்று சொல்லுங்கள், என்ன சொல்லணும், சரி நில்லுங்க கேமரா வச்சு சொல்ல சொன்னேன், ஜெல் ஜாங் ஜாக் அப்படின்னாரு. அதை தூக்கி பாட்டில் போட்டேன், அவ்வளோதான். இட் டுக் 1 மினிட். சல்மான் கான் பண்ணுவார் எனக்கு தெரியாது, சும்மா அவரோட பேசுகிறப்ப பண்ணுறீங்களா. அதான் எங்களை பொறுத்த வரைக்கும் கொரில்லா ஃபில்ம் மேக்கிங்னா எதையாச்சும் ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி பாடத்தை ரெடி பண்ணிடணும். ஸோ டக்குன்னு சல்மான் கானா அப்படின்னு எல்லோரும் திரும்ப வச்சோம்ல, அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அன் ஐடியா. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். உங்களுடைய படங்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணிட்டே இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ சித்தார்த்தோட மைண்டில் ஒரு படம் முடிஞ்சோடனே உடனே அடுத்த படம் வந்துருமா, கண்டிப்பாக அடுத்த ஐடியா இருக்கணும் கையில் ரெடியாக இருக்கணும் பார்ப்பாரா, இல்லை அந்த மாதிரிலாம்? இது இது வந்து ஜென்ரலாக நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அது இது படி இல்லை. எல்லாருக்கும் வந்து சினிமாங்கிறது ஒரு படி அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நீங்கள் ரூமை வந்து ரொம்ப நாள் சுத்தப்படுத்தாமல் வச்சுருந்தீங்கன்னா இஷ்டத்துக்கு எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கும், அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் அம்மா வந்து பார்த்தாங்கன்னா என்னடா குப்பை தொட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ இல்லை உனக்கு என்ன வேணும், இல்லை எனக்கு அந்த டவல் வேணும், ஒரு நிமிஷம் இருக்கு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுப்பீங்க. தட் இஸ் த வே மை லைஃப் இஸ். எல்லாமே அங்கங்கே கடக்கு. நான் ப்ரொடியூசராக மாறுறதுக்கான முக்கியமான 2 காரணம், ஒன்று வந்து நான் வந்து என்னோட திறமை மேலே இன்னொருத்தரோட நம்பிக்கைக்காக வெயிட் பண்ணுறது எனக்கு போர் அடிக்குது. 38 வயசு ஆயிடுச்சு சார், நான் நல்லா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு இந்த இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிற வயசுலாம் தாண்டியாச்சு. ஸோ ஏதாவது எனக்கு பிடிச்சிருந்தா நானே காசு போட்டு எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. புது டெக்னீஷியன்ஸ்க்கு புது ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம். பிகாஸ் இப்போ அவள் படத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் யாரை வேணால் போய் காஸ்டிங்னு கேட்டிருக்கலாம், பட் நாங்கள் ஏன் எங்களுக்கு வேணுங்கிற ஃபேஸஸ் மட்டும் காஸ்ட் பண்ணுறோம்னா, எங்களுக்கு வந்து ஸ்டார்டும் முக்கியம் கிடையாது, எதுவும் முக்கியம் கிடையாது, ஸ்கிரிப்ட் மட்டும்தான் முக்கியம். இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த மூஞ்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும், இந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இட் லுக்ஸ் வெரி கன்வின்சிங், இட் லுக்ஸ் வெரி பிலீவபிள். அண்ட் படம் ஹிமாச்சல் பிரதேஷ் மலையில் நடக்கிறது, அங்கே நம்ம வந்து வேணும்ட்டு ஒரு கமர்ஷியல் நேட்டிவிட்டி திணிக்கணும்னு எதுவும் திணிக்க முடியாது. ஸோ ஸ்கிரிப்டுக்கு என்ன வேணுமோ மேக்ஸிமம் ஆனஸ்ட்டாக பண்ணுறது தான் எங்களால் பண்ண முடியும். And that's what we do as producers also. எனக்கு ஒரு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பிரபலமாகவே கேரக்டர் இஸ்வை, நாங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துருக்கோம் பல நேரங்களில் உங்களோட படங்கள்லேயே. தியேட்ரு, அந்த ஊரில் தியேட்டரில் டார்ச் லைட் டிக்கெட் செக் பண்ணுற ஒரு பையன், அந்த கேரக்டர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர். பிகாஸ் ஒரு நடிகை வந்து தான் லைஃப்பில் வந்து சம்மந்தமே இல்லாத பயஸ்லாம் தாண்டி எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் அந்த கேரக்டர் பண்ணுறப்போ நான் டெய்லி வந்து எனக்கு தெரிஞ்சது என்ன, மேக்கப் போட்டுட்டு காஸ்ட்யூம் போட்டுட்டு நான் நடு ரோட்டில் போயிடுவேன். நான் ஒரு டீ கடையில் போய் டீ அடி டீ கேட்பேன், ஒரு தம் அடிப்பேன், சும்மா யாருமே என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதை விட பெரிய ப்ரைஸ் எனக்கு தெரில. ஆனால் அது வந்து படத்தில் வரப்போ ஏன் கருப்பாக இல்லைன்னா பார்க்க மாட்டோமா இந்த மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன், நான் ஒன்றும் அவமானப்படுத்துறதுக்காக ஒரு கருப்பு கலர் போச்சுக்கலையே, நான் வந்து 22-23 பேரை போய் மீட் பண்ணேன் டார்ச் அடிக்கிறவங்கள, அவங்கள டெய்லி போய் பார்த்தா அவங்க மேண்டலிசம், அவங்க துணிமணி, நான் போட்ட எல்லா துணியுமே செகண்ட் ஹேண்ட் துணி, எதுவுமே புது துணி கிடையாது. நான் வந்து ஜென்ரலாக என்னோடய எல்லா பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பேன். நான் நிறைய பேர் பார்த்துட்டு இவன் ஓவராக பேசுகிறான்னு நினைக்கலாம், பட் எனக்கு அந்த கேரக்டர் பார்க்குறப்போ எனக்கு கேரக்டர் தான் தெரிஞ்சது, எனக்கு சித்தார்த்த தெரியல. என் வாழ்க்கையிலே ஒரே ஒரு ரீமேக் தான் பண்ணியிருக்கேன், எனக்குள்ள ஒரு ஒன்று. இதுக்கப்புறம் ரீமேக்னு என் கிட்ட வாங்க, எனக்கு முன்னாடியே ரீமேக் பிடிக்காது. ஏன்னா ஒரு படத்தை நல்லா எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதை ட்ரை பண்ணுறது பயமாக இருக்கும். ஆனால் அவள் படத்தில் ஹாரர் அப்படின்ற ஒரு ஜானர், எக்கச்சக்கமாக ஹாரர் பார்த்துருக்கோம் நம்ம. அதுவும் கடந்த ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரர் வந்து நம்ம ஊரில் மட்டும் ஹாரராகவே இருக்க மாட்டேங்குது, பட் அதுலேருந்து கண்டிப்பாக மாறுபட்ட படமாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இந்த படத்தில்? ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபோக்கஸ், ஒரு வாட்டி ஸ்கிரிப்டை லாக் பண்ணதுக்கப்புறம் இதுதான் எண்ணம். என்னவாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து நாளைக்கு ஒருத்தர் சொல்கிறாருங்கிறதுனால 2 சீன் காமெடி சேர்க்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் இதில் இன்னும் 3 பாட்டு சேர்க்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் இதில் ஸ்டார் இல்லை, யாராவது ஒரு பெரிய ஹீரோ 4 நிமிஷம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கூப்பிடுங்க, இது அதெல்லாம் கிடையாது. ஹாரருங்கிற ஜானருக்கு ஹீரோ தேவையில்லை. இந்த படத்தில் நான் நடிக்கலனாலும் இந்த படம் இதே பிஸ்னஸ் தான் பண்ணும், இந்த படம் இதே அளவுக்கு தான் வரும். அதாவது ஹாரரை வந்து முழுக்க முழுக்க மொழிநில படமாக ஒரு ஹாரர் படம் எடுத்தால் மக்கள் பார்ப்பாங்க, அது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படமாக ஆக்குவாங்கிறது ஒரு வாட்டி பண்ணிட்டால் அது ட்ரெண்டாக மாறிடும். அடுத்த படத்தில் காமெடி வச்சா ஏங்க காமெடிலாம் வைக்கிறீங்க, அவள் படம் மாதிரி சீரியஸாக எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு கேள்வி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக, எனக்குள்ள ஒரு ஒன் படத்தில் அந்த ஸ்டாராக இருக்க கேரக்டருக்கு இது பிடிக்காது வந்து போட்டோ எடுக்கிறதோ, நானும் அவங்கள மாதிரி ஒரு ஆள் தானே ஒரு எண்ணம் இருக்கும். நான் பல இடங்களில் மேபி இது நானாக யோசிக்கலாம், பல கேரக்டரில் பல டைலாக்ஸ் வந்து சித்தார்த் டெலிவர் பண்ணும்போது அவரோட கேரக்டர் கூட சேர்த்து சேர்த்து பார்த்துட்றேன். நிறைய விஷயங்கள் பேரலல்ஸ் இருக்குது கண்டிப்பாக, இல்லை பிகாஸ் ஐ திங்க்
நிறைய பேர் சித்தார்த் நல்லா பேசுவான்னு சொல்லுவாங்க, பட் நிறைய பேர் சித்தார்த் லூஸ் மாதிரி பேசுவான்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நல்லா பேசுறதுங்கிறது ஒரு ஸ்டைல் ஆஃப் திங்கிங், ஒரு ஸ்டைல் ஆஃப் டாக்கிங். ஆனால் லூஸ் மாதிரி பேசுறோங்கிறது நம்மளோட கருத்து மற்றவங்களுக்கு வேறுபாடாக இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுங்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறும். இன்னி தேதிக்கு வந்துட்டு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதே தவங்கிருந்து எடுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதில் சம்மந்தமே இல்லாமல் நம்ம கேஷுவலாக சொல்கிற ஒரு வார்த்தை வேறு எங்கேயோ போய் அதுக்கான விளைவுகள் தேவையே இல்லைங்க. ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் வாயை வச்சு சும்மா இருக்கியா, உன்னை நம்பி நாங்களாம் இருக்கோம், நீ போய் பேசி எங்கேன்னு கெடுத்து விட்றாது. ஸோ இப்போலாம் இன்டர்வியூலாம் கூட, அதுவும் இந்த மாதிரி ஒரு 7 நாள் 8 நாள் கண்டினியூஸாக தூக்கம் இல்லாமல் இன்டர்வியூ கொடுக்குறப்போ வீட்டுக்கு போய் பக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம வந்து என்ன பேசிட்டோம், கேஷுவலாக என்ன பேசிட்டோம் இல்லை, நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் பேசியிருப்போம். அது சரியான நேரத்தில் அது ரிசீவ் ஆகுமான்னு ஒரு பக்கு பக்குன்னு இருக்கும். சரி பார்த்துக்கலாம், கடவுள் பார்த்து பார்க்கலன்னு சொல்லிட்டு விட வேண்டியதான் வேறு. பார்த்து பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நைஸ் மீட்டிங் யூ. உங்களோட இதே லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியோட, இதே லெவல் ஆஃப் கிளாரிட்டியோட, இல்லை இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, பட் இதே லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸோட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஐ திங்க் கான்ஃபிடென்ஸுங்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி யூ நீட் டு வின்னுங்க. அண்ட் இந்த அவள் படத்தை நாங்கள் எடுத்த காரணம் வந்து எங்களுக்கு ஒரு உண்மையான இன்டர்நேஷ்னல் ஹாரர் படம் வேணும், மக்களுக்கு வந்து தமிழ்லையும் நம்ம காஞ்சரிங் மாதிரி படம் எடுக்க முடியும்னு ஒரு தைரியம் கொடுக்குற ஒரு படம். கான்ஃபிடென்ஸ் அப்படியே தான் இருக்கும், மூடு கொஞ்சம் மேலேயும் கீழும் போகலாம். அண்ட் பிகாஸ் நாங்கள் படத்தையும் நிறைய பேர் காமிச்சிருக்கோம், வி டெஸ்டட் த ஃபிலிம். எல்லோரும் ஒரே விஷயம் சொல்கிறாங்க, ஹாரர் ஒர்க் ஆச்சுன்னா படம் ஒர்க் ஆகிடும், ஹாரர் பயங்கரமாக ஒர்க் ஆகும் படம். ஸோ ஐ திங்க் படம் என்ன மாதிரி நீலகலை சொக்கா போட்டிருக்காங்களே இந்த பொண்ணு பேர் சாரதா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நானோ இல்லை ஆஷிக் ஹுசைனோ இல்லை நான் நிவிதா பத்மினியோ என்ன பண்ணுவோம், டென்சல் கதைகள் ஒன்று பண்ணுவோம் இல்லையா, சினிமா சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன துணுக்கு செய்திகள்லாம் வந்து கன்வே பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ரிப்பப்ளிக் கதைகள்னு ஒரு எபிசோடு இருக்குது, ஒரு ஷோ அப்படி போயிட்டுருக்கு. அது இதுக்காகனா ஜென்ரல் ஜேர்னலிசம், சினிமாவுக்கு அப்பாற்பட்ட அப்டேட்ஸ்லாம் கன்வே பண்ணுவோம் அந்த ரிப்பப்ளிக் கதைகளில். அதை வந்து இவங்க வீடியோலேயே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டக்குன்னு ரிப்பப்ளிக் கதைகளில் இவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதில் உங்களெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் வந்து டக்குன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த வீடியோவில் அவங்களும் தைரியமாக சொல்லுவாங்க என்ன மாதிரியே பெட்டர் வீடியோஸ் டு கம். ஓகே, இப்போவும் சொல்கிறேன் பெட்டர் வீடியோஸ் டு கம். நன்றி, தேங்க்யூ சொல்லுமா.